இப்போ வி கே பிரகாஷ் டைரக்ஷனில் எரிடா அப்படிங்கிற ஒரு மலையாள மூவியை தமிழ் டப் பண்ணி அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு வெள்ளை கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஷெல் வரும். சரி, படத்தில் உள்ளே சேர் நேடி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் ஒரு வயசான பணக்காரராக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எந்த காரணத்துக்காக நம்ம ஹீரோயின் அந்த வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதோட பின்னணி என்னவாக இருக்கும், இதுக்கப்புறம் எங்களோட லைஃப்பில் நடக்கிற சில சம்பவங்கள் தான் இந்த படத்தோட உள்ளே சேரி. படத்தோட ஹீரோனா சம்யுக்தம் என்ன பண்ணிப்பாங்க, அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அனு அப்படிங்கிற கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நாசரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேம்பிளிங்கில் ஈடுபட்டிருக்க ஒரு வயசான பணக்காரராக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிஷோர் இன்னும் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சரி, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்ன ஐடியா பார்க்கலாம். படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் படத்தோட ட்விஸ்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். படத்தோட ட்விஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று கெஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. நம்ம யோசிச்ச மாதிரிலாம் நடக்காது, அங்கே வேறு மாதிரி வச்சிருப்பாங்க சீக்வன்ஸ் எல்லாமே. நம்ம கெஸ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சீக்வன்ஸாக வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த ட்விஸ்டர்ஸை பொறுத்தவரைக்கு அந்த ஐடியாவை கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு டேரக்டர். முக்கியமாக பார்த்தோன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லலாம். அந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஏற்கனி படத்தில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து நைட்டு முன்னாடி பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் அந்த ஐடியாவாக இருக்கட்டும் அந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாலும் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக பேலன்ஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா சீக்வன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லென்த்தான சீன்ஸாக வச்சிருப்பாங்க. எல்லா சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அதனாலே படத்தை பொறுத்தவரைக்கும் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதாங்க படத்தில் லாஜிக் அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக இருக்கே இருக்காது. அதே மாதிரி படத்தோட ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எதாக பார்க்கும்போது சமுக்தமனாக இருக்கட்டும் இல்லை நாசராக இருக்கட்டும் இல்லை கிஷோராக இருக்கட்டும் இந்த மூணு கேரக்டர் தான் படம் முழுக்கவே ட்ராவல் ஆகும். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு, அதனால பொறுமையாக இருந்து பார்க்க முடிஞ்சுனே சொல்லலாம். அதே மாதிரி படத்தோட கேரக்டர் டிசைனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிஷோரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்னடா இது கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ரொம்ப குழப்பற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும், அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதேமாதிரி படத்தோட சினிமோட்டோரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இருக்கிறத வச்சு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுனே சொல்லலாம். பெரிய அளவில் சினிமோட்டோரை சொல்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி படத்தோட மியூசிக் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சரி, படம் வரலாம் அப்படி இருக்குது பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி படம் தான். அதே மாதிரி அடல்ட் போர்ஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்கும், அதனால் ஃபேமிலி அடிஸ் தயவு செஞ்சு பார்த்துறாங்க.